ராதே கிருஷ்ணா பூச கொடுத்தேனோ கூணியை போலே மதுரா நகரத்தில் கண்ணனிடத்தில் முதல் முதல்ல தைரியமாக பக்கத்தில் நின்று அவனுக்கு கம்சனுக்கு அரைச்ச சந்தனத்தை கொடுத்த ஒரு தீ குப்ஜை அதனால் பகவான் அவளுடைய கூணலெல்லாம் நிமித்தி அவளை அழகாக்கினான் அப்போ உடனே அவள் கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்தை பிடிச்சுண்டு நீ வா 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 என் வீட்டுக்கு வா என் வீட்டுக்கு வா அப்படின்னு கண்ணனை பிடுங்குறாள் அப்போ கண்ணன் கவலையே படாதேம்மா இங்கே சில வேலைகள்லாம் இருக்குது முடிச்சுட்டு நிச்சயமாகவும் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான் அப்படி கண்ணன் வாக்கு கொடுத்து குப்ஜை காத்திருந்த இடம் இது சரியா குப்ஜாவினுடைய வீடு இதுதான் இன்றைக்கி அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆனால் அழகாக அந்த கோவில் எல்லாம் மெயின்டைன் இருக்கா அந்த இடத்துக்கு தான் நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் சரியா குப்ஜா பிஹாரி அப்படின்னே கண்ணனை சொல்லலாம் இதோ பக்கத்தில் பாக்யம் பாருங்க அவளுக்கு ராதாராணி மாதிரி குப்ஜை கண்ணனோட நிற்கிறா கண்ணன் குப்ஜையினுடைய வீட்டிற்கு வந்து அவளோட சில நாள் தங்கி இருந்தான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதமே சொல்கிறது மதுரான கிருஷ்ண ஜென்மஸ்தலம் இருக்குது இல்லையா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்தால் இந்த இடம் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கா இல்லையா குப்ஜை நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும் பகவான் தன் கிட்ட ஒப்படைச்ச வாழ எவ்வளோ அழகாக மாத்திரம் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்துகிறான்றதுக்கு உதாரணம் இந்த குப்ஜா ஜெய் போலோ குப்ஜா தேவி கி ஜெய் ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண கனையா லாலு கி ஜய் பூச கொடுத்தேனோ கூணியை போலே ராதே கிருஷ்ணா